விஜய் டிவி சீரியல்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு சில சீரியல்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும், ஒரு சில சீரியல்ஸ் மிகப்பெரிய டிஆர்பி ரேட்டிங்கும் பிடிச்சிருக்கும். அப்படி இந்த இரண்டுமே கொண்டிருக்க சீரியல்னா பாக்கியலட்சுமி சீரியலை சொல்லலாம். இந்த சீரியல் புதுசாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இதுக்கு நல்ல வரவேற்பு ரசிகர்களின் மத்தியில் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த நிலையில் பாக்கியலட்சுமி சீரியலில் இன்னைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நாம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒன்றா பார்க்கலாம். நேற்று நடந்த சம்பவங்கள்னு பார்க்கும்போது வீட்டில் எல்லாருமே மேலே அவங்களுக்காக கட்டப்பட்ட அந்த ஷெட்டில் மசாலா எல்லாத்தையும் ஜாலியாக பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேக்கிங் எல்லாம் ரொம்பவே சீரியராக போயிட்டு இருக்குது. அதே சமயத்தில் தான் இன்னொரு சம்பவமும் நடந்துட்டு இருக்குது. அது என்னன்னா, இனியா எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை, எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்கூல்லேயே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் போயிடும். ஸோ அந்த நேரத்தில் சந்தோஷம் வந்ததுனால சந்தோஷம் வந்து வெளியே கூட்டிட்டு போகலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்து அவங்க காரில் இனியா இனியாவோட ஃப்ரெண்டு சந்தோஷ் மூணு பேருமே வெளியே போகிறாங்க. வெளியே போகிற இடத்துல குடிங்ஸ் குடிச்சிருக்கும் போது ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுது. ஸோ அதனால் சந்தோஷ் அவரை மிரட்டி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமா அமிர்தா ஃபோன் பண்ணி எழில மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீட் பண்ணுங்கிற அந்த விஷயத்தை தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு எழில் போகிறாரு. எழில் போய் அங்கே ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த டைமில் தான் அமிர்தாவை எழில் அவங்களோட வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வெளியே வேவு பார்த்துட்டு இருந்தவர் ஸ்கூலில் வந்து போட்டு கொடுக்குறாரு. அவர் யாருன்னா அந்த ஸ்கூலோட முன்னாள் டீச்சராக இருந்தவர். ஸோ இந்த விஷயங்களை போட்டு கொடுத்ததுக்கப்புறமா இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி சம்பவங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த விஷயம் பெரிய லெவலில் ரீச் ஆகி பிரச்சனையை கிளப்ப போகுது. அவங்க யார் இப்படி வெளியே போனது அவங்களும் சொல்லி அவங்களோட சிசிடிவி நம்பர் சிசிடிவி எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட கார் நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணி சொல்லியிருக்கிறார் அவர். அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அந்த கார் நம்பரை பார்த்ததுக்கப்புறமா இதை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் இந்த வேலையை பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன சம்பவம் நடக்குதுன்னா, எழில் பைக் வாங்கணும் கூட்டிட்டு போறாரு. சந்தோஷமா இருந்தது பைக் வாங்குற பாடலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு சம்பவம் நடக்குதாமா, அதாவது மசாலா யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்களுக்காக டெலிவரி பண்றதுக்காக ஜெனியோட அந்த தெரிஞ்ச சிஸ்டர் கிட்ட போய் இதை டெலிவரி பண்றாங்க. அவங்க இந்த ஒரு வாட்டினா பரவாயில்ல, ஆனா நெக்ஸ்ட் வாட்டினா பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்களா. சோ அப்படிதான் முடிவடையுது. அதுக்கப்புறமா வேறு சில சம்பவங்களும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு இவங்க காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படின்னா, இதுக்காக தான், அதாவது அவங்க அம்மாவுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் அவங்க இந்த பிசினஸே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால இதில் வர காசை அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருவாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் வாங்கின புது பைக்கில் எழில் அமிர்தாவை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இது எழிலுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தினமாக இருக்க போகுது. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இவர் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக லவ்னு எதுலேயும் விழவே மாட்டார் அப்படின்னு. ஸோ அதனால் எப்படியாவது அமிர்தாவை வீட்டில் கொண்டு வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரே நேரத்தில் இவ்வளோ வேலைகளை உங்களால் செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்கிட்டையும் புலம்பி தள்ளியிருக்கிறேன். ஸோ அதனால் அவங்க எல்லாத்துக்கும் உங்களை நான் காட்டியே ஆகணும் அப்படின்னு எழில் அடம் பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி போகும்போது நிறைய விஷயங்கள் பேசப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று எபிசோட்லேயே செல்வி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பொண்ணு கூப்பிடுறதை பார்த்தா எழில் தம்பி லவ் பண்ணுறாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை, ஒரு பொண்ணு ஒரு பையன் பேசினா லவ் தானா அப்படின்னு சொல்லி பாக்யா அவங்கள சத்தம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வேறு சில பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சது, நல்ல வேலையாக அது நின்றுச்சு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இன்னைக்கு இந்த சம்பவங்களுக்கு அப்புறமா எழில் கண்டிப்பாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு தன்னோட வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அது வந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடந்ததுன்னா கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது பல பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அது நடக்குமா இல்லையாங்கிறத நம்ம இன்றைக்கி எபிசோட பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.